ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பயிர் காப்பீட்டுக்கான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்காச்சோள பயிருக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்காச்சோள பயிருக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய வேளாண் இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016-17 முதல் மத்திய அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பருவத்திலும் வட்டார வாரியாக காப்பீடு செய்ய வேண்டிய பயிர்களின் அறிவிப்பு வெளியிடப்பட்டு காப்பீடு செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. அதன்படி நடப்பு ராபி பருவத்திலும் அனைத்து வட்டாரங்களிலும் மக்காச்சோள பயிர்களுக்கு காப்பீடு செய்து கொள்ள அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 467 செலுத்தி விவசாயிகள் மக்காச்சோள பயிரினை காப்பீடு செய்து கொள்ளலாம். சிட்டா அடங்கல் ஆதார் எண், வங்கி கணக்கு புத்தகம், புகைப்படம் ஆகிய ஆவணங்களுடன் இ சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகிய இடங்களில் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். நவம்பர் 30 காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலர்களை விவசாயிகள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா கோவை மாவட்ட விவசாயிகளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மற்ற தமிழகத்தில் உள்ள மற்ற பகுதி விவசாயிகளும் அந்தந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், ப்ளஸ் பயிர் காப்பீடும் செய்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பயிர் காப்பீடு பற்றிய முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம்.